வணக்கம். இதுவாதமல்ல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஊழல் முதல் நிர்வாகத் தவறுகள் வரை எடப்பாடி பெருமைப்பட என்ன இருக்கிறதுங்கிற பொருள் தான் என்று பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இன்னும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வருகிறேன். திமுகவிலிருந்து தமிழன் பிரசன்னா, விசிகாவிலிருந்து எஸ் எஸ் பாலாஜி மற்றும் அரசியல் விமர்சகர் கலை, மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். மூவருக்கும் வணக்கம். திரு தமிழன் பிரசன்னா, உங்களிடமிருந்தே துவங்குறேன். ரெண்டு நாள்களுக்கு முன்னாடி முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. ரொம்ப பதட்டமடைந்த நிலையில் அவர் பேசுகிறாரு. பேசும்போது சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. நீட்னால பாருங்கள், 402 மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராக இருக்காங்க. நீட்டை கொண்டு வந்தது திமுக தான். இதை எத்தனை தடவை உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. முதல்வரோட இந்த ஸ்டேட்மெண்ட், முதல்வரோட சமீபத்திய அறிக்கைகள், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆட தெரியாதவர்கள் திருக்கோணல் என்று சொல்லி தப்பிப்பார்களாம். தான் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கு தகுதியான நபரா? ஜனநாயகம் யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அந்த நாற்காலியில் உட்காருகிற போது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு என்று சொல்வார்கள். அப்படி ஒரு செயலை சிந்திப்பதற்கோ அல்லது செயலை செயல்படுத்துவதற்கோ அல்லது வேறு யாராவது சொல்லி கொடுத்தால் கூட அதை செயல்படுத்துவதற்கு தகுதியற்ற நபராகத்தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பழனிசாமி இருக்கிறார். என்னுடைய கேள்வி, அவர் ஏறக்குறைய நெடுங்காலமாக அரசியலில் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். இந்தியா என்பது ஒரு ஒன்றியம். இந்தியா ஒன்றியத்திற்கு மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றலாம். அது எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அந்த செயல்பாட்டிற்கு உட்பட்டு தான் ஒரு சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி நீட் என்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டு வந்த திட்டம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக தெளிவாக பதிவு செய்கிறோம். அந்த வரலாற்றினுடைய பின்புலங்களுக்கு போகிற போது இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள எத்தனிக்கிறேன். நீங்க நீட் தேர்வை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வருகிற போது இந்தியாவிலேயே முதல் முதலாக குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் சொன்னார், இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய சுயாட்சிக்கும் அந்த மாநில கல்வி உரிமைக்கும் கேள்விக்குள்ளாக்குகிற நிலைதான் இந்த சட்டம். இது வரக்கூடாது அப்படின்னு யாருக்கு? அம்மையார் சோனியா காந்திக்கு, அன்றைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு, அன்றைக்கு இருந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலுக்கு, மூணு பேருக்கு கடிதம் எழுதுகிறார் தலைவர் கலைஞர். கடிதம் எழுதி இந்த சட்டத்தை நீங்க உடனடியாக திருத்த வேண்டும்ங்கிறார். ஏன்னு கேட்கிறாங்க. அப்ப கலைஞர் சொன்னார், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது என்னுடைய மாநிலம் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக இருந்த போது 2006 கிராமப்புற மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக நுழைவு தேர்வு ரத்து என்கிற சட்டத்தை இந்தியாவில் முதல் முதலில் தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டு சட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தியது தலைவர் கலைஞராட்சி. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இவர் பாட்டுக்கு எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டா எப்படி தரமான கல்வி வரும்? அப்ப கலைஞர் சொன்னார், 1வகுப்புல இருந்து 12வகுப்பு வரைக்கும் எல்லாரும் நகரத்துல இருக்கிறவனும் அதே படிப்பு தான் படிக்கிறான், கிராமத்துல இருக்கிறவனும் அதே படிப்பு தான் படிக்கிறான். ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிராமப்புற மாணவர்களுக்கு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கல்வி அழிவும் அந்த அளவுகோலும் கிராமப்புற மாணவருடைய கல்வியும் அளவுகோலும் வேறுபட்டு இருக்கிறது. அந்த சூழல்ல அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி தடுமாறுகிற போதுதான் அந்த நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர். இதுக்கு முன்னாடி முந்தானத்தை எடப்பாடி பேசுகிற போது சொன்னார், இது என்னுடைய எண்ணத்தில் உதித்த சிந்தனை அப்படின்னார். கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தில் எதுதான் உதித்திருக்கிறது? நான் கேட்கிறேன், அவர் வரலாற்றுக்கு பின்புலத்திற்கு போய் பார்த்தார்னா தெரியும், கலைஞர் என்கிற ஒரு மாபெரும் மனிதனும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு மாபெரும் பேரியக்கமும் சமூக நீதிக்காக இந்த மண்ணுக்காக சிந்தித்த பேரியக்கம் முதல் முதல்ல இப்படி கிராமப்புற நுழைவுத் தேர்வை அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த போது, அதற்கு முந்தைய அரசுகள் கொண்டு வந்த போது அதை தடுத்து நிறுத்தி அதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல 15% இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முதலில் கொண்டு வந்தது. அந்த செய்தியை மறைச்சிட்டு ஏதோ இவரு உட்கார்ந்து சிந்திச்சது மாதிரியும் இவரே அதை டிராப்ட் பண்ணது மாதிரியும் ஏன் அறிவுல வந்த சிந்தனையை நீங்க இப்படி நக்கல் பண்றீங்களே, கிராமப்புற மாணவர்களை கேளுங்கிறாரு. இன்னும் ஒரு படி மேல போறேன், 15% கலைஞர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனேயே அது அவர் ஆட்சி முழுக்க 15% கிடைக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது அவர் சொன்னார், நான் 25% தருவேன் என்று. 25% கொண்டு வந்தாரு. அதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு ஆளுங்கட்சியான அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த வழக்கை திறம்பட நடத்தவில்லை. அந்த வழக்கின் மூலமாக அந்த 25% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பிறகுதான் கலைஞர் வர்றாரு, 15-25 வேணாயா, மொத்தமா எதுக்குமே நுழைவு தேர்வு கிடையாது, அவன் 12வகுப்புல என்ன மார்க் எடுக்கிறானோ அதன் மூலமாக போகட்டும். ஆக ஏற்றத்தாழ்வு களையப்படுகிறது, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு சிந்தனை. இதுல இந்த நுழைவுத் தேர்வு ரத்துங்கிறத நம்ம குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய் ஒரு ஒப்புதல் வாங்கி வச்சிருக்கோம்.
அந்த சட்டத்தை ஏன் இவர்கள் அந்த ஓவர்லுக் பண்ணணும்? இப்ப நீட்டு நாம தான் கொண்டு வந்தோங்கிறார். இரண்டாம் அந்த ஆட்சியில வருகிற போது முதல் முதல் எதிர்ப்பு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞரனுடைய பேச்சை கேட்டு, தலைவர் கலைஞர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இருந்த அம்மையார் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவை மாத்தினாங்க, ஒரு சட்டத்தையே மாத்தினாங்க. என்ன அப்படின்னா, விரும்புகிற மாநிலங்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப தமிழ்நாடு விரும்பல, தமிழ்நாட்டுக்கு நீட் கிடையாது. கலைஞர் இருந்தார், நீட் இல்லை. ஜெயலலிதா இருந்த போது கூட இரண்டு ஆண்டுகளுக்கு நீட் இல்லாம இருந்துச்சு. ஆனால் இந்த அடிமைகளினுடைய ராஜாங்கத்தில் 2016 தான் நீட்டினுடைய கொடூரம் உச்சத்துக்கு போகுது. மே மாசம் வந்து 2016 மே மாசம் வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் மாசம், அதாவது 2016 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி ஒரு சட்ட திருத்தத்தை இந்திய மருத்துவ கவுன்சில் சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதுதான் செக்ஷன் 10D. அந்த செக்ஷன் 10D சொல்லுது இந்தியா முழுக்க நீட் கட்டாயம். அப்ப யார் 2016 மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்கா? அதிமுக. அப்ப யார் முதலமைச்சர்? இவங்க தான். மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கா? பாஜக. காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் மாநிலங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, நீட்டும் வேண்டாம். அப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது. பாஜக 2016 ஆட்சியில இருந்த போது செக்ஷன் 10D திருத்தினப்ப முதலமைச்சரான நாற்காலியில் உட்கார்ந்திருந்தது இந்த அதிமுகவா இல்லையா? அதற்கு பொறுப்பேற்று ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை. நீட்டு வேணாம்னு சட்டமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ரெண்டு தீர்மானத்தை வழிமொழிஞ்சார். அதிமுக வழிமொழிய தலைவர் வழிமொழிஞ்சார். அந்த தீர்மானம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா அது எங்க தூங்குனுச்சுன்னு கூட தெரியல. இல்ல, நீட் சட்டமன்றத்தில் எழுதி அனுப்பிச்சு அது திரும்ப வந்து அதை மறைத்துங்கிற பல குற்றச்சாட்டுகளை பார்த்திருக்கோம். இப்ப என்ன கேள்வினா, நீட்டு நடந்துருச்சு, அதுல ஒரு 7.5% இடஒதுக்கீடு தற்காலிக தீர்வா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இரண்டு கட்சிகளுமே சட்டமன்றத்துல முன் வச்சாங்க. ஆளுநர் ஒப்புதலுக்கு போய் திரும்ப அதுலயும் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில பெற வேண்டியிருக்கு. இப்ப திரும்ப தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தா கட்டணம் செலுத்துறேன்னு திமுக தலைவர் அறிக்கை வெளியிடுறாரு. ஒரு 2 மணி நேரத்துல தமிழக அரசு அதற்கு ஒரு மறுப்பு தெரிச்சு, திமுக நாங்க எதை செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி சொல்லி அவங்க அதுக்கு அரசியல் நாடகம் ஆடுறாங்கன்னு ஒரு விஷயத்த சுகாதாரத்துறை அமைச்சரும் சொல்றாரு, முதல்வரும் சொல்றாரு. இதுல அரசியல் நாடகம் ஆடுதா திமுக? இல்ல, இதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க ஒரு ஆட்சியாளர் அப்படின்னா, நீங்க யாரு ஒருத்தர் முன்னாடி சிந்திக்கிறாரோ அந்த சிந்தனை தான் வெற்றி பெறும். நீங்க கண்டுபிடிப்புனா யார் ஒருத்தர் முதல்ல கண்டுபிடிக்கிறாரோ அவரை தான் அறிவாளி, அவரை தான் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நான் இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, ஆனா அவரு அதோட அறிவு கண்டுபிடிப்பு இல்ல, அது என்னோட கண்டுபிடிப்புன்னு யாராவது சொன்னா பச்சை குழந்தை சிரிக்குமா இல்லையா? அப்படித்தான் நான் தான் சொன்னேன், ஆட்சி நிர்வாகம் நடத்த தெரியாதவர்கள்ட்ட ஆட்சியை கொடுக்கிற போது ஒரு தலைவர் சிந்திக்கிறார். நீங்க நீங்க இந்த நீட்டு இந்த 7.5% நீங்க அதோட குறிக்கிக்காதீங்க. இந்த மார்ச் மாதத்துல இருந்து பட்டியல் எடுங்க. மார்ச் மாதத்துல இருந்து கல்வியில பள்ளி துறக்குமா துறக்காதா, கல்லூரி துறக்குமா துறக்காதா, மார்க் வருமா வராதா, 5000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா, லாக்டவுன் மூடுவீங்களா மூட மாட்டீங்களா, பேருந்து எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா, இ பாச மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா, வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, ரேஷன் கார்டினுடைய பராமரிப்பு செய்வீங்களா, இது எல்லாத்தையும் முதல் முதல்ல சொல்றது யாருன்னா திமுகவினுடைய தலைவர். அவர் மக்கள் குறித்து சிந்திக்கிறார். அவர் சிந்திச்சது, ஐயோ அவர் சொல்லிட்டாரே, அவர் சொல்லி இது நடக்கலன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துருமே, நான் அதை செய்யறேன்னு சொல்றது. நீங்க ஒண்ணு இல்ல, இவர் சொன்னார்ல 7.5% கிராமப்புற அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்குதுன்னு, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நம்ம பாருங்க. 2013 அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்ச ஒரு மாணவர் வந்து இப்ப தேர்வாயிருக்கார். 2013 படிச்ச ஒருத்தர் 7 வருடம் கேப் விட்டு இப்ப MBBS-க்கு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றார்? முதலமைச்சர் சொல்றார், ஆட்டோ தொழிலாளியினுடைய மகனை நான் மருத்துவராக்கி இருக்கிறேன். அந்த ஆட்டோ தொழிலாளியினுடைய மகன் 2 நாளைக்கு முன்னாடி ஆட்டோ தொழிலாளியும் பேட்டி கொடுக்கறப்ப சொன்னாங்க, எங்களுக்குன்னு இருந்தது ஒத்தே ஒத்த ஆட்டோ, அந்த ஆட்டோவையும் வித்துதான் 2.5 லட்சம் ரூபா பணம் கட்டி நீட் படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிருக்கேன். நான் அதை விட முக்கியமான ஒரு செய்தி, மொழிப்போர்த்தியாகி அரங்கநாதன் அவருடைய பேத்தி கோமதி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை தொடர்பு கொண்டாள். நான் அந்த மாதிரி வந்து ஒரு செய்தி வருது பத்திரிகையில செய்தி பார்த்துட்டு நான் அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட போது, நாங்க சாதாரண கூலி தொழிலாளிகள், எங்களால இவ்வளவு படிக்க முடியாதுன்னு மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கிட்ட அந்த செய்தியை சொன்ன உடனே அவர் சொன்னார், அந்த பெண்ணினுடைய மொத்த செலவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் படிப்பதற்கு அடுத்த நாளே
அந்த பெண் படிப்பதற்கான நீட்டுக்கான மொத்த தொகையும் கொண்டு போய் கட்டிட்டு வந்தோம் நாங்க. நீட்ல முதல் தேர்விலேயே பாஸ் ஆகாம 7 வருடங்கள் காத்திருந்து மருத்துவராக வேண்டிய சூழலும் இந்த 7 பில்லியன் சதவீதத்தில் இருக்குங்கிறதே உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு பாலாஜி, இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி நான் பிரசன்னா அவர்கள் குறிப்பிட்டிருந்து கேட்கிறேன். எத்தனை பேர் இந்த வருஷம் பிளஸ் டூ எழுதி இந்த வருஷம் டாக்டர் ஆனவங்கிறத சொல்றதுல அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது என்னன்னா இப்போ அவர் ரொம்ப அழகாக வந்து விவரிச்சாரு நீட்டினுடைய பின்னணியை. இப்போ இந்த அரசு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தவற விட்டுருக்காங்கன்னா, மறைந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுதே வந்து சட்டம் வந்து தாக்கல் படும்பொழுது அந்த ஆண்டு மட்டும் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் விலக்குன்னு தான் கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த ஆண்டு வந்து விலக்கு பெற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், அந்த ஆண்டு தமிழகத்துக்காக பெற்ற விலக்கு அல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக அன்றைக்கு இருந்த சூழல் தாமதமான சூழலில் வந்து விலக்கு பெற்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் எத்தனை முறை சொல்லியிருப்பார், நீட்டை வந்து நாங்கள் வந்து விலக்கிடுவோம் அல்லது நீட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ 7 முறை 8 முறை இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்டும் நீட்டு வந்து எழுதக்கூடிய மாணவர்கள் அல்லது வந்து நீட்டு வந்து தேர்ச்சி அடைந்து விண்ணப்பிக்கின்ற மாணவர்களில் பார்த்திங்கன்னா, ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/3 தான் வந்து அந்த வருஷம் எழுதுகிற மாணவர்கள் இருக்காங்க, 2/3 வந்து கிட்டத்தட்ட வந்து இல்லை. நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, அது ஒரு 400 பேர் இருக்காங்கன்னா இந்த வாட்டி ஒரு 80-90 பேர் முதல் முறையாக எழுதி டாக்டர் ஆனவங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வருடம் இந்த முறை வெறும் 80 பேரை தான் டாக்டர் ஆகுங்கிறத எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த ஆண்டு எழுதக்கூடிய மாணவர்கள். இப்போ இந்த டிஸ்பாரிட்டியை தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்ம இந்த நீட்டை வந்து நம்ம எதிர்க்கிறோன்றதோ, ஏதோ நம்ம ஊர் மாணவர்கள் வந்து நீட் ஏதோ கடினமான தேர்வு சிலபஸ் சரியில்லைன்றதா, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு மாயை மாதிரி இப்போ பரப்பிட்டுருக்காங்க. தவிர உண்மை என்னென்னா, அங்கே இருக்க அந்த வேறுபாடே என்னென்னா, இந்த கோச்சிங் சென்டர் தான், அது ஒரு ட்ரைனிங் தான். நீங்கள் வந்து இதில் வந்து அறிவோ அல்லது வந்து இவங்க வந்து ரொம்ப தரமான மருத்துவர்களை உருவாக்குறோன்றது மிகப்பெரிய ஒரு பொய். நீங்கள் இன்னொன்று, இப்போ கடந்த ஆண்டு வந்து ஆள்மாறாட்ட கேஸை பார்த்தோம், இப்போ அதில் என்ன எந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துறேன், நான் இன்றைக்கி வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன், இன்னமும் அது போன்ற வந்து கோச்சிங் சென்டர்ஸ் நடக்கிறதா வந்து தகவல்கள் வந்து அரசுக்கு வந்து தெரியும், நடந்துகிட்ருக்குன்ற இது வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. என்னென்னா இதில் என்னென்னா, இன்னொரு பெரிய மோசடி, இந்த நீட்டை கொண்டு வரும்பொழுது இவங்க ரெண்டு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்னாங்க. ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, தரமான கல்வின்னாங்க. இப்போ நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தரமான கல்வின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து நீட்டு வர்றதுக்கு முன்னாடி பயாலஜிலேயோ ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து பையனோ பொண்ணோ மாணவர் வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா சேர முடியாது, இல்லை மார்க் குறைவாக எடுத்தாங்கன்னா சேர முடியாது. வேறஸ் நீங்கள் நீட்டில் இந்த சப்ஜெக்டில் ரெண்டு சப்ஜெக்டில் 0 எடுத்தவங்களாம் கூட நீங்கள் படிச்சுட்ருக்கான், மருத்துவம் படிச்சுட்ருக்கான், ஆக அந்த மினிமம் மார்க் எடுத்துகிட்டு கையில் வந்து பணம் வச்சுட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆக இவங்க இந்த பணத்தை வந்து ஒழிக்கிறேன்னு சொன்னது பொய், தகுதியின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கின்றது பொய். என்ன நடந்துட்டுருக்குன்னா, இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த இந்த கல்வி கட்டண கொள்ளையெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இன்றைக்கி வந்து என்னென்னா, கோச்சிங் சென்டர்ஸ்ன்ற பேரில் வந்து மிகப்பெரிய ஒரு, அப்போ இந்த நீங்கள் குறிப்பிடுற மாதிரி முதல் ஆண்டிலேயே மருத்துவராக முடியாமல் 6 வருடம் 7 வருடம் கழித்து மருத்துவ ஜாயின் பண்ணுறவங்களோட பின்னணியில் கோச்சிங் சென்டர் லாபி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. இதில் இன்னொன்று நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்கிறது வண்ணனா, இவங்க வந்து இந்த சிலபஸை பற்றி பேசும்பொழுது கல்வி ஸ்டாண்டர்டை பற்றி பேசும்போது சமச்சீர் கல்வி இது சிபிஎஸ்சின்றாங்க. யாராவது ஒரு சிபிஎஸ்சி ஏன்னா ரொம்ப அத்தி பூத்தா மாதிரி வந்து ரொம்ப அரிதிலும் அரிதாகத்தான் இருப்பாங்க. கோச்சிங் சென்டர் போகாமல் நீங்கள் வந்து அதிக அளவில் மதிப்பெண் எடுத்து இன்றைக்கி வந்து மெடிசன் ஜாயின் பண்ணுறவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறவங்க யாரா இருப்பாங்கன்னா இல்லை. அது இந்த அடிப்படையே அங்கே தான். இதில் ரெண்டு விஷயம்னா, கோச்சிங் சென்டர்ஸ் நெக்ஸஸ் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டாவில் நீங்கள் வந்து அரசாங்கம் வெளியிடுற பட்டியல் பார்த்தீங்கன்னா, முதல் மாணவர் வந்து உத்தரப்பிரதேசம், ரெண்டாவது மாணவர் வந்து கர்நாடகம்லாம் இருக்கும். ஆனால் அந்த பட்டியலில் முதல் 100 மாணவர்களில் எங்கே கோச்சிங் சென்டர் போய் படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் படித்தது வெவ்வேறு மாநில பள்ளிகளாக இருக்குது. கோச்சிங் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டாவில் படிச்சிருக்காங்க, ஒன்று அந்த ராஜஸ்தான் கோட்டாவில் படித்தவங்களா இருக்காங்க, இல்லைனா வந்து இன்னைக்கு வந்து நிறைய, இப்போ நீங்கள் இந்த இப்போ தமிழ்நாட்டு கவுன்சிலிங் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப குறைவான கட்டணம், தனியார் கல்லூரிகள் வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் வர தனியார் கல்லூரியில் 2 பாதியாக பிரிச்சுட்டாங்க, ஒரு பாதி ஒரு 3.5 லட்சம் ரூபா ஃபீஸு, இன்னொரு பாதி 13.5 லட்சம் ரூபா ஃபீஸு. அது மூன்றரை கூட இந்த வருஷம் ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு 6.5. அதே வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வர டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஒரே ஃபீஸ் தான், அவன் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் குறைந்தது 20-21 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் கட்டணும். அப்போ பெற்றோருடைய பார்வை என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி மருத்துவம் படிக்கணும்னா அவன் வந்து
எந்த நிலையில இருந்தாலும் இந்த பணத்தின் அடிப்படையில் அவன் வந்து முடிவெடுக்கிறான். அப்ப பணம் மட்டும்தான் ஒருத்தர் மருத்துவர் ஆகணுமா ஆகக்கூடாதுங்கிறத தீர்மானிக்குதுங்க. அதை ஒழிக்கிறதுக்காக வந்தது நீட்டுன்னு இவங்க கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடி. இந்த நீட்டுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி. இன்னைக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸ், ஒவ்வொரு கோச்சிங் சென்டரும் ஒவ்வொரு மாதிரி இதை வந்து மோசடி பண்றாங்க. கோட்டால இருக்கிறவங்க வந்து அங்க இருக்கிறவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க போறாங்கன்றது அவங்க ஒரு மோசடி. இன்றைக்கு பல மாநிலங்களில் குறிப்பா கர்நாடகத்தில் இருக்க கோச்சிங் சென்டர்லாம் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களை ஆள்மாறாட்டம் பண்ணி எழுதி நீ 350 400 எடுத்தினா உனக்கு வந்து 13 லட்சம் ரூபா ஃபீஸ் கிடைக்கும், 400 450 எடுத்தினா உனக்கு 6 லட்சம் ரூபா ஃபீஸ் கிடைக்கும். நீட்டுங்கிறது ஒரு பணபேரம் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சுங்கிறத முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். இது இடைவெளிக்கான நேரம், இடைவெளிக்கு இது விவாதம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கும். திரு கலை, முதலமைச்சரோட பேச்சு அப்படிங்கிறது ஒரு பதட்டம் அடைந்த நிலையில இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து தன்னால பதில் சொல்ல முடியாத விஷயங்களுக்கு கோவப்படுறாருங்கிற ஒரு பார்வையும், இன்னொன்று ஒரு வரலாறு தெரியாம சமீபத்திய விஷயங்களை ஒரு முதல்வர் வந்து ஒரு முன்பின் தரவுகள் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. போகிற இடத்துல எல்லாம் எதிர்கட்சிகளை குறை சொல்றது மட்டுமே அவரோட போக்கா இருக்குங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. குறை சொல்றது ரெண்டு பக்கமும் இருக்குது பரஸ்பரம். எதிர்கட்சிகள் சொல்றாங்க, அவரும் சொல்றாருங்கிற வேற விஷயம். அது அவர் மட்டுமே சொல்றாரு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு இந்த இதுல ஒரு ஆவேசம் வந்திருக்குது. நம்ம கொண்டு வந்தது இந்த 7.5%, இதை மற்றவங்க உரிமை கொண்டாடுறங்கிறப்ப அவருக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்து தான் அது பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது தேவையில்லாதது தான். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அந்த பொறுப்புக்கான கண்ணியத்தோடு அதை அணுகியிருக்கணும்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று, நீட்டு விஷயத்தை பற்றி பிரசன்னா விரிவாக சொன்னார். நான் ஐ பெக் டு டிஃபர் வித் யூ. நீட்டு கொண்டு வந்தது யூபி அரசாங்கம்தான். அதை வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். கலைஞர் வந்து ஆரம்பத்தில் அதை எது எதிர்த்து கடிதம் எழுதினார் மூணு பேருக்குன்னு சொன்னது கரெக்ட். ஆனால் அந்த கடிதத்தின்படி மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்யலை. நான் முடிச்சிட்றேன் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னை அந்த ஃப்ளோவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ணாங்கன்னா, நீட் தேர்வு தமிழகத்திற்கு மாநிலங்கள் ஒத்துக்கிட்டால் தான் நீட் தேர்வுன்னு யூபி அரசாங்கம் சொன்னதாக நண்பர் பிரசன்னா, தம்பி பிரசன்னா சொன்னார். ஆனால் அது அதில் இல்லை, ஏபிஎம்டி நீட் தேர்வுக்கு முன்னாடி இருந்த தேர்வில் தான், அதில் மாநிலங்கள் ஒத்துக்கிட்டால் தான் அந்த தேர்வில் நம்ம இணையலாம், இல்லாட்டி தனியாக நடத்திக்கலாம். ஆனால் நீட் தேர்வில் அந்த மாதிரி எந்த ஒரு விதிவிலக்கும் தரப்படவில்லை. ஆல் இண்டியா தான் 2013 இன்னொன்று சொல்கிறாங்க, கலைஞர் ஆட்சி இருந்த வரைக்கும் நீட் தேர்வு இங்கே நடத்தப்படலைன்னு சொல்கிறாங்க. 2013 தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடந்தது. 2013 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செஞ்சதா எனக்கு ஒரு நினைவு. யாரா இருந்தாலும் சரி, என்ன சொல்ல தெரியுமா, அவங்க இருக்க அவங்க தீர்மானிக்கிற சக்தி. 2013 யார் முதலமைச்சர் பாருங்க, அவங்க தீர்மானிக்கிற சக்தி இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், ஃப்ளோவை பேச விடுங்க. அவங்க தீர்மானிக்கிற சக்தி இல்லை, மத்திய அரசு தான் தீர்மானிக்குது. நீட் தேர்வு விஷயத்துல நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடந்தது, நாட் ஒன்லி தமிழ்நாடு, எல்லா மாநிலங்கள்லயும் நடந்தது. அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வெளியிட்டாங்க. ஆனால் அது ஏன் டேக் ஆஃப் ஆகலைன்னா, உச்ச நீதிமன்றத்தினோட 3 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்ச் வந்து நீட் தேர்வு இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி அதை ரத்து பண்ணதுனால இந்த தேர்வும் இன்ஃப்ரக்சுவஸாக ரத்தாச்சு. ரெண்டுங்க, நீட் தேர்வு தேவையில்லைன்னு ரத்து பண்ண பிறகு, நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு, மத்திய அரசாங்கத்தினுடைய எம்சிஐ அப்பீல் போகிறாங்க கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஜெயலலிதாமா போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வு வேணான்னு சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு ஏன் அப்பீல் போகிறாங்க, வேணும்னு சொல்லி அப்பீல் போகிறாங்க, அது வேணும்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சினுடைய ரிசல்ட்டு தான் இடைக்கால தீர்ப்பாக தான் 2016 வந்துச்சு. முதலமைச்சர் என்ன போராட்டம் நடத்தினாரு, இல்ல இதை கொண்டு வர்றதுக்கு தமிழக அரசோட அழுத்தம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கவர்னர் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணாரு. சட்டப்படி கான்ஸ்டிடியூஷன் 200 செக்ஷன் 201 கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உயர்நீதிமன்றமாக அதை தான் சொல்லிச்சு, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா சட்டம் செக்ஷன் அப்படி இருக்குது. அந்த செக்ஷனை 200-ஐயும் 201-ஐயும் நீங்கள் திருத்தணும் சொல்லி மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்த சர்க்காரியா கமிஷன் முதல் பூஞ்சு கமிட்டி வரைக்கும் சொன்னாங்க.
அப்ப யார் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்சியில் யார் இருந்தா? இப்ப ஆளுநர் கிட்ட இல்ல இல்ல காங்கிரஸ் தலைவர் இருந்துச்சு. நான் இப்போ நடக்கிற விஷயங்களை கேட்க விரும்புறேன். ஆளுநர் ஒரு ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் தர மாட்டேங்கிறாருன்னு ஒரு தேக்கத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப உள்ள போய் அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க, வெளில வந்து நல்லது சொல்வார் ஆளுநர் அப்படின்னு ஒரு வார்த்தையில கடந்துட்டு போறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் எழுதுற கடிதத்துக்கு 4 வார காலம் எனக்கு அவகாசம் ஆகும்னு சொல்றத ஏன் அமைச்சர்கள் பொதுவில் இல்ல மறுக்கணும்? நான் அமைச்சர்கள்ட்ட இதை சொல்லியிருக்கேன், சொன்னாரா சொல்லலையா கவர்னர் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னா நாங்க கலந்தாய்வை நடத்த மாட்டோம் சொன்னாங்க. அது கலந்தாய்வுக்கான நேரம் தள்ளி தள்ளி போனதுனால இனிமேலும் தள்ள முடியாதுங்கிறப்ப ரெண்டாவது அழுத்தம் கவர்னருக்கு எப்படி கொடுத்தாங்க? அவங்க சார் ரொம்ப ஈஸியா செய்திகளை கடந்து திமுகவோட வழக்கறிஞர் வில்சனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவனும் அரசாணை ஒன்றே போதுமே இதுக்கு எதுக்கு ஆளுநர் செய்தியை ரொம்ப நகர்ந்து மட்டும் சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு உள் ஒதுக்கீட்டுக்கு அரசாணை போதும். ஆனா அரசுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா பதில் சொல்ல விடுங்க. அரசுக்கு ஹரிபரந்தாமன் சொல்லியிருக்காரு, அரசு ஆணையை விட சட்டம் ஏற்றுவது ரொம்ப பலமானது. அது நீதிமன்றங்களில் நாளைக்கு வழக்கு வந்தாலும் அது தாக்கு பிடிக்கும், அதை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனால நீங்க அது வந்து அந்த ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு போனாங்க. அங்கே மாநில பாஜக இந்த 7.5% இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டது, ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் கேளுங்க, மத்திய பாஜக அதை விரும்பலை. அதனால தான் கவர்னர் டிலே பண்ணார். இதை தெரிஞ்சுக்கிட்டு அரசாணை வெளியிட்டாங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணாங்க, அதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு அதுக்கு போயிருக்க வேண்டியதில்லை. இதை போடும்போது தான் அதில் ஸ்ட்ராங்கான ஒரு மெசரை கடைபிடிச்சாங்க. அது டிலே ஆகுறதுங்கிறப்ப நான் தமிழன் பிரசன் பேசிட்டு வரேன், நான் முடியல, அடுத்த சுற்றுகள் திரும்ப வரேன், அவங்கள்ட்டே திரும்ப வரேன். தமிழன் பிரசனா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. என்னன்னா, அரசாணை தமிழக அரசு கொண்டு வந்துச்சு, சட்டம் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த 7.5% வேணுங்கிறதுல திமுக அதிமுக சட்டமன்றத்தில் ஒரே நிலைப்பாட்டில் எடுத்த விஷயம். இந்த இடத்துல எந்த இடத்துல அதிமுக தவறுதுன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க? இல்லை, இது இதுக்கு முன்னாடி கலை சார் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார், 2013 கலைஞர் ஆட்சி அப்படின்னு. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு 2011 கலைஞர் கலைஞர் ஆட்சி நான் சொல்லலையே, இல்லை கலைஞர் முதலமைச்சராக நீட்டு வந்துச்சு சொன்னேன், கலைஞர் முதலமைச்சர் சொல்லியிருந்தேன். அப்போ ஜெயலலிதா அம்மையார் தான் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நான் திரும்பவும் என்ன சொன்னேன், சார் வந்து கோர்ட் விஷயத்த சொன்னார், என்னுடைய தாழ்மையான ஒரு வழக்கறிஞராக படித்தவனாக நான் ஒரு தாழ்மையான கேள்வி கேட்குறேன், அப்படி நீட் வந்து இந்தியா முழுக்க பொதுமையான இருக்கிறதுன்னு காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தா ஏன் 2016 அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்த பாஜக மத்திய அரசு இந்தியா முழுக்க நீட் தேர்வு கட்டாயம்னு செக்ஷன் 10D கொண்டு வர வேண்டிய சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இது இது இயல்பாக சொல்லிருக்கேன். அப்போ சட்டம் இல்லை, தேர்வு இல்லை, தேர்வு இல்லை, சட்டம் இல்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லுதுன்றாங்க. அல்டாமஸ் கபீர் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னார், அதை பதிவு பண்ணார். அதற்கு பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூவுக்கு போகிறாங்க. யார்? அல்டாமஸ் கபீர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. 3 பெஞ்ச் இருந்ததில் 2 ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆன உடனே ஒரே ஒரு ஜட்ஜ் இருக்கிறவர்கிட்ட போய் ரிவ்யூ பெட்டிஷன் போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இதை நான் ரிவ்யூவை விட்ரா பண்ணிக்கிறேன், ரிவ்யூலாம் இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டை விட்ரா பண்ணிக்கிறேன். விட்ரா பண்ணிக்கிட்டால் இதை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு போடுறோன்னாங்க. இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் போடுறோன்னு சொன்னதோட நிற்கிது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் ஏன் அந்த வழக்கு நடத்தல? இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. கான்ஸ்டியூஷனுடைய லார்ஜர் பெஞ்ச், அதுதான் திமுக சொல்லுது. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு இருப்பா இருக்காதுன்னு ஒரே காரணம் என்ன சொல்றான், அந்த லார்ஜர் பெஞ்சை ஏன் கூட்டல நீங்க? அதை கேட்கக்கூடிய தெம்பு திராணி யாருக்கு இருக்கு? இங்க ஆளுகிறவர்களுக்கு இல்லையா? வழக்கு தொடர முடியாதா? அதை ஏன் இவங்க செய்யல? அங்கேயே தோத்து போயிட்டாங்க, அங்க தோத்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு வந்த கேஸ் எல்லாம் என்ன சொல்லுது? அதற்கு பிறகு வந்த தேர்வு, நீங்க வந்து நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா
அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குன்னா நான் தேர்வு நடத்திட்டு போகிறேன், நடத்து. அந்த தேர்வுக்கு பிறகு வந்த வழக்குகள் தான் சட்ட மாதங்களாக மத்திய அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. அந்த வழக்கெல்லாம் நடத்தினது யார்? சங்கல்ப். சங்கல்ப் யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு துணை அமைப்பு. ஆர்எஸ்எஸ் யார்? இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவருடைய பிரெயின் சைல்டு. இதை தொடர்ச்சி நீச்சி பாருங்க. சமூக நீதியை சாவடிக்கிறதுக்காக செய்த சதி இது. அதற்கு பிறகு 7.5%. எனக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப வென்டிலேஷன் அவசியம். வென்டிலேஷன் கொடுத்தா காப்பாற்ற முடியும்னா காப்பாற்றலாம். வேர்க்கடவே நீட்டுங்கிற வேர்ல விஷத்தை ஊற்றி வச்சிருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஒரு ஹரிசாண்டலுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய மூளையில் உதித்ததுன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் இந்த வருஷம் தான் முதலமைச்சரா? இவர் இந்த வருஷம் தான் முதலமைச்சரா? 2017 அனிதா செத்ததுல இருந்து 2020 செப்டம்பர் 12 சுபஸ்ரீ செத்தது வரைக்கும் யார் முதலமைச்சர்? நீங்க தானே. அப்ப உங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிற என்ன மூலையில உதிக்கலையா? ஏன் உதிக்கல? இதுவே தாமதம் தான். ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டா 1 மாசம் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. எங்க தலைவர் போய் கவர்னர் வாலியில் இருந்து வாசல்ல இருந்து அனுமதி கொடுக்கலன்னா நாங்க இதை விட பெரிய போராட்டம் நடத்துவோன்னு 4 மணி நேரத்துல வாங்கி கொடுத்தது திமுகவின் தலைமையா இல்லையா? இவங்க சொல்றாரு என்னுடைய 7%ல வந்து அரசாணை நாங்க தானே போட்டோம்னு. அந்த அரசாணை போடக்கூடிய யுக்தியை யார் சொன்னது? திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் தான் சொல்லுச்சு. நாங்க ஆட்சியில இல்ல இல்ல. உங்களுக்கு சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன். எங்களுக்கு ரொம்ப திரும்பவும் அதான் சொல்றாரு, நாங்க யோசிச்சு வச்சிருந்தா நீங்க முன்னாடி சொல்றீங்கிறாரு. அவரு லாலிபாப்புக்கு விளையாடுற சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. விடுங்க, அவரை தொடர்ந்து பேசலாம். இதுவாதம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கும். திரு பாலாஜி, நம்ம இடைவெளிக்கு முன்பு நம்ம இந்த விஷயத்தான் பேசிக்கிருந்தோம். 7.5% அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீட் வேணாங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தற்காலிக தீர்வா இருக்கட்டும் அப்படின்னு 7.5% கொண்டு வரும். இதுல நிறைய குளறுபடிகளுக்காக நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். தெலுங்கானாவை சேர்ந்தவங்க, இன்னும் பிற மாநிலங்களை சேர்ந்தவங்க இதுல அவங்களோட பெயர் இடம்பெற்றிருக்கு தரவரிசையில அப்படின்னு சொன்னா, இந்த இருப்பிட சான்றிதழ்ங்கிறது யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கா, இல்ல இது அரசாங்கம் தெரிஞ்சே அனுமதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம். முதல்ல அண்ணன் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் தோழர் பிரசன்னா சொன்னது மாதிரி விதிவிலக்கு கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்து ஏஎம்பிஎம்டி தான் நீட்டாக மாறுது. ஏன்னா ஏஎம்பிஎம்டி வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். அது எந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஏஐக்யூக்கு நீட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏஐக்யூ இருக்குது. ஏஐக்யூ சீட்ஸு அந்த 15% சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அது இல்லாமல் வந்து எமினென்ட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் சேர்ந்து எய்ம்ஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டை வந்து மத்திய அரசு தொடர்ந்து நடத்திட்டு வந்தது. எப்போ வந்து உங்களுக்கு மாநில கல்லூரிகள் அதோட சேர்ந்துதான் அந்த பர்வியூவில், அப்போ ஏஎம்பிஎம்டி தான் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஸ் நீட்டு. நீங்கள் அந்த டெர்மினாலஜி தான் வேறையே தவிர அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக வந்து ஏஎம்பிஎம்டிக்கு தான் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. ஏஎம்டி பிஎம்டிக்கு எக்ஸம்ஷனே தேவையில்லை, ஏன்னா அது இவங்க பர்வியூலே வராது, ஸ்டேட் கவர்மெண்ட் பர்வியூலே வராது. அது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நீட் என்ன பண்றாங்க. அவர் தோழர் பிரசன்னா குறிப்பிட்ட மாதிரி சட்டம் வரல, அப்ப வந்து எம்சிஐ ஒரு ஆர்டர் போடுறான் நீட்டை வந்து நாங்க வந்து கம்பல்சரியா கொண்டு வர போறோம். சட்டம் கொண்டு வந்தது பிஜேபி ஆட்சியில. சட்டம் வராம நீட் வந்து கொண்டு வர போறோம்னு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கும் போது தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த எதிர்ப்பின் அடிப்படையில வந்து தேவைப்படுற மாநிலங்கள் நீட்டை கடைபிடிக்கலாம், தேவையில்லாத மாநிலங்கள் நீட்டை இது பண்ணலான்றது. இதுதான் என்னோட அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ஒன்று. ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கு இந்த நீட்டு வந்தது என்பதை விட தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டாக வைக்கலாம். அதாவது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சராக என்னைக்கு இவர் விஜயபாஸ்கர் பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அன்னையிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய கவுன்சிலிங்கு எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பெரிய கொடூரமாகவே நடந்துகிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நாம் இந்த இங்கேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மருத்துவக் கல்லூரி நுழையணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அரசு கவுன்சிலிங்கும் இருக்குது. இன்னைக்கு பேரலாக வந்து டிஜிஹெச்எஸ் நடத்துகிற அந்த எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கவுன்சிலிங் கமிட்டி மத்திய அரசு அந்த கவுன்சிலிங்கும் நடக்குது. அந்த கவுன்சிலிங் ஷெடியூலுக்கும் இந்த கவுன்சிலிங் ஷெடியூலுக்கும் எங்கேயோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க ஆல் இண்டியா கோட்டாவில். அது ஆல் இண்டியா கோட்டானா வெறுமனே அந்த 15% சீட்டு மட்டும் கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு என்ன நிலவரன்னு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வெறும் 180-185 எடுத்த மாணவர்கள் 20 லட்சத்துக்கு மேலே 25 லட்சம் 26 லட்சம் வருஷத்துக்கு செலவு பண்ணக்கூடிய மாணவர்கள் சேரக்கூடிய அந்த சீட்டு இன்னைக்கு 180 எடுத்த மாணவர்கள்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில். இப்போ
350க்கு மேலே எடுத்த மாணவர்கள் என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, பணம் நிறைய செலவு பண்ண முடியாது அப்படின்ற சூழலில் மாநில அரசு கவுன்சிலிங்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ தான் இனிமேல் தான் மாநில அரசு கவுன்சிலிங் நடக்க போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, டிஸ்பாரிட்டி ஆகுதுன்னா, பணமே வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருந்தா கூட குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் முந்திக்கிறாங்க அங்கே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அங்கே போகும்போது இவங்களுக்கான இடம் கிடைக்கல. இது எவ்வளோ பெரிய டிஸ்பாரிட்டி பாருங்கள், இல்லை வந்து எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இவங்க சொல்கிறது நிஜத்தில் ஒன்று இருக்குது, இவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது. உண்மையிலே மெரிட்னா எந்த வகையில் பார்த்தாலும் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும், அதுதானே மெரிட்டு. ஆனால் இந்த சிஸ்டம் எதுவுமே நடக்கிறதுல இது ஒன்று. இப்போ நீங்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து தேர்வு நடக்கும்பொழுது முறைகேடுகள் நடக்குது, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேர்வு எழுதி மாணவர்கள் அப்ளிகேஷன் போடலே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க மாட்டேது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆண்டு மட்டுமா இந்த பிரச்சனை இருக்குது? இந்த ஆண்டு மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் வந்து போலியா இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து ரெண்டு மாநில கவுன்சிலிங்ல இடம் கிடைக்குதுன்னு. ஆக இது தொடர்ச்சியா நடக்குது. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டம் வந்து இன்றைக்கு வந்து முன்வைக்கப்படுது. என்னன்னா, நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து மூணு ஆஃப்டர் ரெண்டு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து மறுபடியும் மாநில அரசுக்கு வந்து சரண்டர் பண்றாங்க. ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்ல வந்து இட் இஸ் ஓபன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த்ரூ அவுட் இந்தியா. இதுல வந்து சில சீட்டுகள் வந்து விட்டு போகுது. இந்த சீட்டு வந்து இங்க மூணு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே லாஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு டெட்லைன், இந்த ஆண்டு வேணா அந்த டெட்லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 31 முடிஞ்சு செப்டம்பர் 1 தேதி காலேஜ் திறந்தாகணும். அதுக்கப்புறம் நோ அட்மிஷன்ஸ் நார்மல் இயர்ல. இந்த இயர் வந்து அது கிடையாது. இது கடந்த ஆண்டுகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த லாஸ்ட் ஆகஸ்ட் 31 என்ன பண்றாங்கன்னா, நியாயமா ஒரு சீட் இருந்தா இதுல இந்த இதுபடி நீங்க கவுன்சிலிங் மார்க் படி 1:5 or 1:10 ரேஷியோ கூப்பிட்டு கூப்பிடணும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நிறைய பேருக்கு வந்து மதிப்பெண் வந்து முறையான அந்த மெரிட் லிஸ்ட் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அரசு கல்லூரிகளில் வந்து இப்போ அதுக்கெல்லாம் வந்து இது கேட்டிருக்கோம், நாங்கள் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். இப்போ அந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீட்டின்ற கொடுமையினால மட்டுமே மாணவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படல, தமிழ்நாட்டு அரசு தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங் முறையினால இவங்க போடுற இந்த அட்டவணையினால மிகப்பெரிய ஒரு கொடூரம் வந்து மருத்துவ படிப்பை வந்து படிக்கணும் மாணவர்களுக்கு வந்து அரங்கேற்றப்படுது. நீட் கொடுமை ஒரு பக்கம், நீட் நடைமுறைப்படுத்துதலையும் கலந்தாய்விலையும் இன்னொரு ஒரு கொடுமை நடக்குதுங்கிறத உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். திருக்கலை, நான் முதலமைச்சரோட பத்திரிகையாளர் சந்திப்புல இரண்டு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு. ஒன்னு, நீட்னால நீட் விவகாரம்னு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சும்மா நீட் விவகாரம் எல்லாம் சொல்லாதீங்க, நீட்னால இன்னைக்கு 402 பேர் மருத்துவர் ஆகுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்னன்னா, நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எடுக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசணுமா? நீட்டை ஏற்றுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி? இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். தம்பி பாலாஜி சொன்னார் ஏபிஎம்டியை பற்றி. ஏபிஎம்டி ஏன்னா அது வந்து ஆல் இண்டியா, ஏஏபிஎம்டி அது ஆல் இண்டியா தான். அதில் பல மாநிலங்கள் சேர்ந்துருந்தாங்க, மேற்கு வங்கம் ஆந்திராலாம் சேர்ந்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து மாநிலங்களில் விருப்பந்தான், தமிழ்நாடு சேரலை. அதில் நம்ம வந்து இந்த சிஸ்டம் வச்சுருந்தோம். என்ன ஆச்சுன்னா, இன்னொரு தமிழ் பிரச்சனை சொன்னதில், ஒரு தம்பி சொன்னதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த கேஸ் 5-member கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு நீட்டு நடைமுறைக்கு வரணும்னு சொன்னப்போ அது என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அன் இன்டரிம் ஆர்டர், இது இறுதியான முடிவு கிடையாது, தீர்ப்பு கிடையாது. வி வில் லுக் அஃப்ரெஸ் அண்ட் ரெஃபர் இட் டு தி ஹையர் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, அதிலிருந்து நம்ம தீர்ப்பு வரும், இறுதி தீர்ப்பு வரும் சொன்னாங்க. அவங்க அதுக்கு வந்து இதே கொடுக்கல, ஹையர் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி ஃபார்ம் பண்ணவே இல்லை. 4 ஆச்சு. ஒரு மாநில அரசாங்கம் அதான் கேட்க சொல்கிறேன், முடிக்க விடுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கேவியேட் போட்டாங்க, இது மிக முக்கியமான பிரச்சனை, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் உடனே கான்ஸ்டிடியூஷனல் ஹையர் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி ஒன்று அமைச்சு உடனடியாக தீர்ப்பு இதில் தரணும்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எப்போ அதை அமைக்கணுங்கிற எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. அதான் இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிக்கிறவங்கிற அடிப்படையில் லார்ஜர் பெஞ்சில் நீங்கள் கேஸ் நடத்துங்கன்னு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. அப்படி ஒரு அதை வந்து நீங்கள் பெட்டிஷனாக தான் ஃபைல் பண்ண முடியும். கேவியேட்டுங்கிறது இந்த வழக்கை நடத்தினா என்னை கேட்டுட்டு ஆர்டர் போடுங்கிறது தான் அர்த்தமே தவிர,
அந்த வழக்கை ஏன் நடத்தலைன்னு நீங்கள் கேட்க முடியாது. ஒரு வழக்கறிஞராக என்னுடைய சிற்றறிவுக்குன்னு சொல்கிறான் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் வந்து இந்த தமிழக அரசு அப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னா எந்த நம்பர் எந்த வருஷம் எந்த பெஞ்சுக்கிட்ட போட்டாருன்னு சொல்ல சொல்லுங்கள். ஏன்னா அந்த வழக்கை தொடர்ந்து நீட்டை கவனித்து வருகிறோம்ங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு லார்ஜர் பெஞ்ச் அமைங்கன்னு எந்த சூழலையும் பெஞ்சுக்க போடலாம். இதில் இறுதி தீர்ப்பை நீங்கள் கொடுத்தாகணும், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இடைக்கால தீர்ப்பு தான் இப்போ அமலில் இருக்குது. நீங்கள் இறுதி தீர்ப்புக்கான முகாந்திரங்களை செய்யணுங்கிற கேவியேட்டுங்கிறது வந்து நீங்கள் பல விஷயங்களுக்கு எடுத்து போட முடியும். கேவியேட்டுங்கிறது ஆனாங்கன்னு ஒரு தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு அவருக்கு அது சங்கடமா தெரியலையா? ஏன்னா தமிழ்நாடு நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம். அந்த தமிழ்நாடு ஏன் நீட்னால 402 மாணவர்கள் வந்தாங்கன்னு பெருமை சொல்றாருங்கிறது தான் இங்க கேள்வியே. ஆமா, அந்த 7.5% ரிசர்வேஷனால தானே வந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 405 சீட் இந்த வருஷம் கிடைச்சு. நீட்டை ஏத்துக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி நீட்டை ஏத்துக்கிறதா? நீட்டை ஏத்துக்கிறது இல்லைங்க, இது இன்டர்ம் ரிலீஃபுங்க. நீட்டுங்கிறதுக்கு எதிராக மாநில அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட கேஸ் ஸ்டில் பெண்டிங். நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல இந்த ஒரே நாள்ல 3 மாணவர்கள் நீட்டுக்காக தற்கொலை பண்ணிக்கும் போது முதலமைச்சர் இருந்து ஒரு அறிக்கை வருது. எண்ணிலடங்கா வழிகள் இருக்கு, நீங்க தற்கொலை செஞ்சுக்காதீங்கன்னு சொல்லி நீட்டுக்கு தயாராகுங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை ரொம்ப பேர் சொன்னாங்க. தயாராகல, இப்ப இருக்கிற நிலைமையில என்னங்க, அட் பிரசன்ட் நீட் ஹஸ் கம் டு ஸ்டே. அது வந்துருச்சுல, அதுக்கு எதிராக இப்ப என்ன பண்ண முடியும்? நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் இல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் இருக்காதுன்னு சொல்றது. அதுக்கு என்ன உத்தரவாதத்தையே முதல்வர் கொடுக்க முடியல சொல்றதுக்கு என்ன முகாந்திரம், என்ன வழிமுறை? அதை இப்பயே சொல்லலாமே, செஞ்சிடலாமே, பதிவு பண்ணாரு. கொரோனா ஒழிச்சிருவோம் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் அப்பீல் இருக்குங்க, அதுதான் தீர்மானிக்கணும். ஹையர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தான் தீர்மானிக்கணும். அது அமைக்கப்படல, அது தள்ளிக்கிட்டே போகுது. உச்ச நீதிமன்றத்தினுடைய மனநிலையும் நீட்டுக்கு ஆதரவா இருக்குங்கறதா நீங்க கேட்டதுக்காக நான் தமிழன் பேசுறேன். மாதிரி இருக்கும் அந்த கேள்வி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதுக்கான பதில வாங்கிடுவோம். இங்க வந்ததுல திமுகனால எப்படி செய்யலங்கிறதுக்கான ஓபன் ஸ்டேட்மென்ட் தமிழன் பேசுறத வாங்கிரலாமே. அவர் சொல்லட்டும், இருங்க கொஞ்சம் பொறுங்க, நான் பேசும்போது நான் முடிச்சிடுறேன். அதாவது ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்றாங்க எதிர்கட்சியிலும். திமுக ஆட்சியிலையும் ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலையும் நீட் தேர்வு நடக்கல. 2014 எடப்பாடி ஆட்சியில் தான் நீட் தேர்வு நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் 2013 தேர்வு நடந்துச்சுன்னு சொல்லி. அது ரத்து செய்யப்பட்டது பிறகு. பிறகு இருங்க, 2014 இந்த தீர்ப்பு வந்தப்போ ஜெயலலிதா அம்மா வந்து மத்திய அரசுகிட்ட அழுத்தம் கொடுத்து ஒன்று வாங்கலை. 12 மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. எங்களுக்கு இந்த சிலபஸ் அது வேறு சிலபஸாக இருக்குது, அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு சரியான புள்ளிக்கு கலை சார் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பல மாநிலங்கள் அணுகுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, கொரோனா நேரத்தில் நீட் நடத்தாதீங்கன்னு ஒரு 7 மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் போகலை? அது ஒரு புரோஜனம் இருக்கான்னு தெரியும் அவருக்கு. ஏன் அது என்னாச்சு கடைசியில் என்ன ரிசல்ட்டு? வாட் இஸ் தி ரிசல்ட்? ஆனால் இந்த 12 மாநிலங்கள் போனப்போ மாநில உரிமைக்காக கோர்ட் வாசலில் கூட நிற்க மாட்டேன்னா என்ன விதமான அணுகுமுறை? மாநிலங்கள் போனப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு 1 விளக்கு தர்றேன், ஆனால் அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து இவங்க கேட்டப்ப 2017 மாநில அரசு விளக்கு கேட்டுச்சுங்க, அது உச்ச நீதிமன்றம் மறுத்துருச்சு. ஜெயலலிதா அம்மையார் தான் விளக்கு கொண்டு வந்தாங்க ஓராண்டுன்னு சொல்றது தப்பு. திமுக எடப்பாடி அரசாங்கத்தை ரொம்ப மட்டமா சொல்றதுக்காக ஜெயலலிதாவை தூக்கி வச்சுக்கிறாங்க, அதான் பிரச்சனை. ஜெயலலிதா அம்மா அந்த விளக்க வாங்கல. மீண்டும் வரவேற்கிறோம். திரு தமிழன் பிரசன்னா, கலை அவர்கள் உங்கள்ட்ட நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அந்த கேள்விகளுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, திமுக ஒரு நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டு கொண்டு வர இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் அதுக்கான சொல்யூஷனை பொதுவில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னார். நீங்கள் குறிப்பிட்டதையும் அங்கே குறிப்பிட்டேன்,
உங்களோட கருத்து. அது சட்டம் ரெண்டு விஷயங்கள், ஒன்று மாரல் அண்ட் ஒன்று வந்து லீகல். மாரலாக வந்து தலைவர் வந்து திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது இந்த மாநிலத்திற்கு இன்னொரு சுயமரியாதை வரும், ஒரு முதுகெலும்பு இருக்கும், முதுகெலும்புள்ள ஆட்சியாக எங்களுடைய ஆட்சி இருக்கும். அப்படி இருக்கிற போது மாநில உரிமைகளை நசுக்கப்படுகிற போது அதை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு அதை மீட்டெடுக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், இருந்தது, இருக்கவும் போகிறது. இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப தெளிவாக லீகல் வேலிட் பாயிண்ட்ல ஒன்றே ஒன்று தான், இந்த நீட் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறப்ப 92வது பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இதை வைக்கிற போது அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொல்லுது விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் தேவையில்லைன்னு பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொல்லுது. அந்த பார்லிமெண்ட்ரி சொன்ன கமிட்டி சொன்ன வாதத்தையோ அல்லது ஆவணங்களையோ எதையுமே நீட்டில் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் வைக்கலை. மத்திய அரசாங்கம் நீட்டை நடத்த வேண்டும் என்பதற்காகவே சங்கல்பு போட்ட வழக்குக்காக அவர்களுக்கு ஒத்து ஊதியதை தவிர இந்த வழக்கை திறம்பட நடத்தலை. ஸோ நாம் என்ன சொல்கிறோம், ரெவ்யூ பெட்டிஷன் போட்டது சங்கல்ப், அந்த ரெவ்யூ பெட்டிஷனை போட்டு சொன்னது இந்த பிஜேபி அரசாங்கம். ரெவ்யூ பெட்டிஷனை போட்டு நாடகம் நடத்தி அதுவும் சிங்கிள் ஜட்ஜ் இருக்கிறப்ப அதை கொண்டு வந்து சிங்கிள் ஜட்ஜி நான் விட்ரா பண்றேன்னு சொல்றாரு, இதை விசாரிக்கிறதுக்கு நான் லார்ஜர் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் போடுறேன்னு சொன்னதோட நிக்கிதே தவிர, அப்போ நீட் தேவையா தேவையில்லையான்னு விசாரிக்கக்கூடிய முழு அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்ற அமர்வை ஏன் இந்த அரசாங்கம் கேட்டு பெறவில்லை? அட்டார்னி ஜெனரல்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டிற்கு என்று, அட்டார்னி ஜெனரல்ஸ் இருக்காங்க, ஏன் அவங்களால ஒரு மனுவை தமிழக அரசு ஏன் போடல, அந்த மனுவை ஏன் தாக்கல் செய்யல? திமுக அரசாங்கம் வருகிற போது அதை செய்ய துணிகிற தெம்பும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது, அதை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த வழக்கறிஞர்களையும் திமுக கழகம் வைத்திருக்கிறது. இல்ல எனக்கு நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல 2013 திமுக தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல 2006 இங்க ஒரு சட்டம் இருக்கு, நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம், இதை தமிழக அரசு எடுத்து வாதாட தவறிடுச்சுன்னு தன்னோட அறிக்கையில குறிப்பிடுறாரு. இந்த விஷயத்தை இப்ப வரைக்கும் தமிழக அரசு தவறிக்கிட்டு இருக்கா? நான் அதைத்தான் முதவே சொன்னேன், இங்க ஒரு சட்டம் இருக்கு, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று, முதல்ல சட்டம்னா சாதாரண சட்டம் இல்ல, ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் மூலம் விவாதிக்கப்பட்டு அதை சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த சட்டமன்ற தீர்மானத்துக்கு சட்ட வடிவம் கொடுத்து அந்த சட்ட வடிவத்தை எடுத்து ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கி ஜனாதிபதியிட்ட கொடுத்து ஜனாதிபதியும் ஒப்புதல் பெற்று இங்கே விலக்கு பெற்று இருக்கிற போது எங்க மாநிலத்தில் நாங்கள் தேர்வு நடத்த மாட்டோம்னு ஒரு இண்டிபெண்டன்ட் லா இருக்கிற போது நீங்க வந்து அதை கேட்டால் அது மத்திய சட்டம், அதை ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு தெளிவாக சொல்றேன். டென்டல் மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸில் 5 நபர் கொண்ட நீதிபதி கான்ஸ்டியூஷன் பெஞ்சு மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒரு மாநிலத்திற்கான கல்வியையும் அந்த மாநிலத்திற்கான தேர்வுகளையும் முடிவு செய்கிற உரிமை வந்து மாநில அரசுக்கு இருக்கு, அத மத்திய அரசு எதேச்சு அதிகாரத்தோடு நசுக்க கூடாது அப்படின்னு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பெல்லாம் எடுத்து வாதாடுறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை. நான் அதைத்தான் சொல்றேன், நீங்க ஆட்சியை விட்டு போங்க, நாங்க ஆட்சியை நடத்துறது எப்படின்னு நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். இல்லை எனக்கு இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வியும் வருது. பொதுமக்கள் பார்வையிலிருந்தும் ஒரு விஷயம் இருக்கும், சட்டமன்றத்தில் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க ஆனால் அது நடக்குது, அப்போது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தானே ஒரு அதிக பொறுப்பு இருக்கும். இதில் எதிர்கட்சியை நோக்கி கை காட்டுறது என்ன மாதிரியான அரசியல்? எதிர்கட்சியை நோக்கி நான் தான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே சொன்னல, ஆட தெரியாதவர்கள் தெருக்கோணல் என்பார்கள் அப்படின்னு. தனக்கு ஆட அந்த நாற்காலியில் உட்காரணும், அந்த நாற்காலியினுடைய பொறுப்பு என்ன, அந்த நாற்காலியால் நாம் என்ன செய்ய முடியுங்கிறத சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதன் மட்டும்தான் அதை சிந்திக்க முடியும். நான் பாட்டுக்கு நாங்கள் நாற்காலிக்கு கீழே முட்டி போட்டு முதலமைச்சர் ஆனவர்களுக்கெல்லாம் எப்படி இப்படிப்பட்ட சிந்தனை வர முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எங்கள் தலைவர் உடனே சொல்கிறார், 7.5% வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், இப்போதாவது இந்த அரசாங்கத்திற்கு புத்தி வந்திருக்கிறது என்று பதிவு செய்கிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் தவறு செய்கிற போது அதை சுட்டிக்காட்டுகிறதும் அல்லது தவறான செய்கையை நீங்கள் செய்கிற போது அதை நீதிமன்றத்தின் மூலம் தடுத்து நிறுத்துவதும் ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை. அந்த கடமையை திறம்பட செய்கிறார். அவர் முதலமைச்சராக உட்காருகிற போது இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக மாற்றுகிற காட்சியையும் அனிதாவின் மீது அவர், அதாவது நீங்க எல்லாரும் சாதாரணமா சொல்றீங்க திமுகவினுடைய தலைவர் நீட்டுக்கு எதிர்க்கிறார், அவர் வந்து பாம்பேல இருக்கார், அனிதா இறந்தபோது நான் அங்க இருக்கேன், அனிதாவினுடைய சபம் காத்திருக்கிறது, அண்ணன் வந்து முக்கியமான நிகழ்ச்சிக்காக பாம்பே போயிருக்காரு, அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லோரும் காத்திருக்கிற நாளெல்லாம் சவத்து பக்கத்திலே இருக்கும். எங்கள் தலைவர் அவசர அவசரமாக விமானம் பிடிச்சி அவ்வளவு இரவில் வந்து அந்த அனிதாவை இடுகாடு வரைக்கும் எங்கள் தலைவர் கூடவே தூக்கி நடந்து வந்தார். இந்த காட்சி அப்போ அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு சாகக்கூடாது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருகிற ஒரு பெண் சாகக்கூடாதுன்னார். ஆனால் அந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு அதே சமூகத்தை சார்ந்த பல புல்லூரிகளை வைத்து பல காரணம் கற்பித்தது இந்த பாஜக பாசிச அரசு.
ஆனா தலைவர் விட்டு கொடுக்கல, சொன்னார் நான் ஆட்சிக்கு வருகிற போது இனிமேல் இப்படிப்பட்ட அனிதாக்கள் வரமாட்டார்னு சத்தியம் பண்ணார். அது நடக்கும். இனியும் நீட் அப்படிங்கிற பெயர்னால இன்னொரு ஒரு தமிழக மாணவர் இறக்கக்கூடாதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தோட குரலாகவும் இருக்கு. அதை நீங்களும் பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆட்சிக்கு வந்து அது நடந்தால் அது இன்னும் தமிழக மாணவர் நடக்கும், நடந்தாலும் இல்லை கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். திரு கலை, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி புள்ளிக்கு தமிழன் பிரசன் நான் நகர்த்தினார். இப்போ 7.5% என் எண்ணத்தில் உதித்ததுன்னு சொல்ற முதலமைச்சரால இந்த 13 உயிர்கள் இழந்ததற்கு பொறுப்பேற்க முடியுமா? இல்லை இல்லை, இந்த 7.5% அவருக்கு இந்த வருஷம் தான் உதிச்சிச்சுன்னா அது ஏன் லேட்டாக உதிச்சிச்சு, முன்னாடியே ஏன் உதிக்கலைன்னா அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஏன் அது உதிக்கலை, முன்னாடி உதிச்சிருக்கலாம்ல. நீட்டே வேணான்னு சொல்லுவாங்கல்ல, நீட்டே வேணான்னு சொல்றது வேறங்க. இப்போ வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் 7.5% சொல்கிறீங்களே, கிளைம் பண்ணுறீங்களே, எங்கள் போராட்டத்தெல்லாம் கிடைச்சிச்சின்னு அதிகாரத்தில் இருக்கும்போது. நீங்கள் நீட்டு வேணாங்கிறதாங்க எல்லா தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய சட்டம் யாரால தவிர மற்ற எல்லா கட்சிகளுடைய சட்டம் யாரால ஏற முடியும், சட்டம் யாரால ஏற முடியும்? நீட்டு இருக்கும் போது அதுக்கு என்ன, அதுல என்ன, எப்படி நம்ம மாணவர்களை, ஏழை மாணவர்களை, பள்ளி தமிழக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை எப்படி நுழைக்கிறதுங்கிறதா பிரச்சனை. வித்துகள் ஒரு வார்த்தை தமிழக அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. வார்த்தையை நேரம் இல்லை, இப்ப கடைசி கட்டத்தில் இருக்கும்போது பேச முடியாது. நீங்க திரும்ப புதுசா ஓபன் பண்றீங்க, அதுக்கு எனக்கு பதில் இருக்குது, அது இப்போ முடியாது. ஆனால் இதை பற்றி நான் சொல்கிறேன், நீட்டுக்கு முன்னாடி கூடங்க நம்ம தேர்வு இல்லாமல் கட் ஆஃப் மார்க் வச்சு கொடுத்தோம் இல்லையா, அப்போ கூட அரசு பள்ளி மாணவர்கள் 2% கூட உள்ளே வர முடியல. 13 பேர் கடந்த ஆண்டு வரைக்கும் 13 பேர் தற்கொலை பண்ணிக்கலே இல்லையே, அது வர முடியல. அப்ப 13 பேர் நீட் அழுத்தம் காரணமா தற்கொலை பண்ணிக்கிறேன், பொறுப்பேற்பாங்க. அதிமுக அப்பீல் போச்சுங்க, யூபி அரசாங்கத்தோட எம்சி அப்பீல் போச்சு, தடுத்து நிறுத்த முடியாது. திமுக யூபிஐல இருந்துச்சு, பார்ட் ஆஃப் யூபிஐ எதிர்த்துச்சா, நீ அப்பீல் போக கூடாதுன்னு சொல்லிச்சா, அப்பீல் போக கூடாது எதிர்த்து நீட்டா இல்லைங்க, எப்படி போகல, போகவே இல்லைங்க. அது அதனுடைய அந்த அப்பீல் போனதுனாலதான் நீட்டு வேணுங்கிற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் தரப்பட்டது. நிறைவு பாஜகவும் காங்கிரஸும் நீட்டுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்கிறத பொறுத்து அந்த வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளா இருக்கிறது, எந்த வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளா அவங்க ரெண்டு பேரும் குறிப்பிட்டதுல இருந்து ஒரு விஷயத்தை கேள்வி இதை முடிவு பண்ணணும். குறிப்பிட்டதுல இருந்து சுருக்கமா ஒரே விஷயத்தை கேள்விக்கிறேன். 2019 காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில நீட் இருக்காதுங்கிற வார்த்தையை திமுக இடம்பெற வச்சுச்சு, பாஜகவை நீட் இருக்காதுங்கிற வார்த்தையை ஏன் அதிமுக இடம்பெற வைக்க முடியல சொல்லி இப்ப எப்படிங்க சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தரணும்ல, அப்பீல் வந்து நீங்க காங்கிரஸ் பாஜக இந்த கேள்வி நீங்களும் கேக்குறீங்க. நீங்க அதை உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இணைத்தால் மட்டுமே நீட்டு போயிடுமா? சட்ட ரீதியான விளக்கம் ஃபார்ம் பில்ஸ், ஃபார்ம் பில்ஸ் வேணா நீங்க சொல்றீங்க நாங்கள் அது வந்தா நீக்கிடுவோம் சொல்லிட்டு, அது கரெக்ட். ஆனா நீட்டு வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பா இருக்கு. கலை சாரும் 6 மாத காலம் காத்திருப்போம். இதே நடத்த வேண்டிய விஷயம் இருக்குங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், பகுதிக்கு வந்து முடிச்சுக்கலாம், அது கடைசியா முடிச்சுக்கிறேன். என்ன தெரியுமா, நீட்டு இல்லாத போயும் நாமக்கல் பள்ளியில் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து அவங்க பிளஸ் டூவில் அதிக மார்க் பண்ண வாங்க வச்சு அவங்க மாணவர்கள் அதிகமாக சேர்த்தாங்க. 70% சீட்ஸ் அட்மிஷன் வந்து இருங்க, நீட் வர்றதுக்கு முடிச்சலாம் முடிச்சலாம். ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க பேசாம தான் இந்நேரத்து முடிச்சிருப்பேன், நீங்க குறுக்கிட்டதுனால நேரமாயிட்டே போகும். கடைசி முடிச்சிடறேன். அது வந்து நம்ம இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தரு, உள் ஒதுக்கீடு தருவதுதான் சரியான தீர்வு. நீங்க தொடர்ந்து ஒரு கருத்தை பொய்யான தகவலை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீட்டுக்கு முன்னாடி வந்து 10 பேர் போனாங்க, 8 பேர் போனாங்கன்னு தொடர்ந்து கருத்தை பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆர்டிஐல தமிழக அரசு கொடுக்கப்பட்ட ஆர்டிஐனுடைய விளக்கம் சொல்றேன். 2015-16 தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளி மாணவர்கள் 456 பேர் அரசு கல்லூரியில சேர்ந்திருக்காங்க நீட் இல்லாம. அதை போலவே தனியார் மருத்துவக் கல்லூரியில 54 பேர், 2016-17 438 பேர் தமிழ் வழியில படித்தவங்க போயிருக்காங்க. நீங்க இப்படி ஒவ்வொரு ஆண்டு கணக்கெடுக்கிறப்ப 1000க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்காங்க. நீங்க இதை ஒட்டு மொத்தமா பொய்ய சொல்லி 2 பேர் தான் போனா, 3 பேர் தான் போனா, நீங்க நுழைவு தேர்வு இல்லாத காலங்களில் பட்டியல் எடுங்க.
அரசு கொடுத்த ஆர்டிஐ தகவலும் இருக்கு, எல்லாருமே சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்க அந்த தகவல்கள் பகிர்ந்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் அது ஒரு பார்வையா இருக்கும். பாலாஜி சார் நிறைவு கருத்தா உங்களுக்கு 70% நாமக்கல் பள்ளியில இருந்தா வந்தாங்க. அவர் சொன்னது நிறைவு கருத்தா உங்களுக்கு கேக்குது. இந்த அரசு இந்த 7.5% இடஒதுக்கீடு ஏன் பெருசா பேசுறாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து நீட்டை வந்து முற்றிலும் விளக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவங்க கிட்ட இல்ல. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் காம்ப்ரமைஸ் தான். நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் இருந்தாங்க, தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு எப்படி கோச்சிங் சென்டர்ல வந்து வாத்தியார் இருப்பான், கோச்சிங் சென்டர் நடத்துறது பூரா சிபிஎஸ்இ வாத்தியார். சிபிஎஸ்இ வாத்தியாருங்க எந்த ஊர்ல தமிழ்ல வந்து பாடம் எடுத்தக்கூடிய வாத்தியார் இருக்காங்க? பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல எடுக்கக்கூடிய வாத்தியார் சிபிஎஸ்இ வாத்தியார் எங்க இருக்காங்க? அப்ப யார் சொல்லி கொடுப்பாங்க தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு, யார் சொல்லி கொடுப்பாங்க? ஆக இது வந்து இவங்க வந்து அதுல இருந்து இந்த நீட்டை தள்ளுறதுக்கு வழி வந்து தேடாம ஏதாவது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. இது கூட எல்லாரும் கொடுத்த அழுத்தத்தினால தான் இன்றைக்கு 7% வந்திருக்கு. ஆக நீட்டை வந்து புறந்தள்ளுவது என்கின்ற நிலையில அவங்க இல்லை. நீட்டு மாறணும்னா தோழர் பிரசன்னா சொன்னதுதான் வழிமொழினும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஆட்சி வந்ததுனா இந்த நீட்டு கொடுமைக்கு நிச்சயம் ஒரு முடிவு ஏற்படும். பொதுமக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீட் இருக்கக்கூடாதுங்கிறது மக்களோட பார்வையாகவும் இருக்கு, மக்கள் தீர்ப்பளிப்பாங்கன்னு நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு இது வாதமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.